அண்ட் வெல்கம் டு மார்னிங் கஃபே. மார்னிங் கஃபேல டெய்லி மார்னிங் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. சோ இன்னைக்கும் நிறைய செக்மெண்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. கண்டிப்பா நேத்து வரைக்கும் பாத்தீங்கன்னா நாட்டிய ராகத்தை பத்தி பார்த்தோம். சோ இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான அபேரி ராகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்வதிஷ்டா, அபேரி ராகத்துல என்ன பாடல் பத்தி பார்க்க போறோம்? சோ அபேரி ராகத்துல பாத்தீங்கன்னா கிளாசிக்கான ஜானகி அம்மா பாடல் தான் பார்க்க போறோம். அதுலயும் சிங்கார வேலனே தேவா பாடல் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ வாங்க பாக்கலாம் ராகம் 16 பாடல் 11. நகுமோமுகனலேனி நாஜாலி தெலிசி, நகுமோமுகனலேனி நாஜாலி தெலிசி, நகுமோமுகனலேனி நாஜாலி தெலிசி, நகுமோ ஓமுகனலேனி நாஜாலி தெலிசி. நன்னு ப்ரோவகரதா ஸ்ரீரகுவரணி, நன்னு ப்ரோவகரதா ஸ்ரீரகுவரணி நகுமோமு. நகராஜன் தரணி தூ பரிவாரூல, நகராஜன் தரணி தூ பரிவாரூல, ஓகி போதல ஜெயசே ரகுவரணி, ஓகே போதல ஜெய சேவக தலுகத ஸ்ரீரகுவரணி நகு மோமுகனலேனி. அனைவருக்கும் மிகவும் இனிமையான காலை வணக்கங்கள். இந்த பாட்டு ரொம்ப 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 பிரசித்தியான ஒரு கீர்த்தனை. இந்த கீர்த்தனையை அநேகமாக தெரியாதவர்கள் இருக்கவே முடியாது. ஏன்னா நிறைய திரையில வந்த, திரை இசையாக வந்த ஒரு பாட்டுன்னு கூட சொல்லலாம். தில்லான மோகனாம்பாள் அப்படிங்கிற படத்துல எடுத்த உடனே வரக்கூடிய, அதாவது சிவாஜி கணேசன் சாருடைய இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்ற இடத்துல அவங்க நாதஸ்வரம் வாசிக்கும் பொழுது இந்த பாட்டை வச்சுதான், இந்த அற்புதமான இந்த கீர்த்தனையை வச்சுதான் ஆரம்பிப்பாங்க. அப்பேற்பட்ட இந்த கீர்த்தனம் அமைந்த ராகம் எது அப்படின்னு பார்த்தா ஆபேரிங்கிற ராகத்துல அமைஞ்சிருக்கு இந்த கீர்த்தனை. ஆபேரிங்கிற ராகம் ரொம்ப ரொம்ப ரஞ்சகமான ஒரு ராகம். அதாவது சில ராகங்கள் எல்லா இமோஷன்ஸ், எல்லா விதமான ரசபாவங்களுக்கும் ரொம்ப அழகா பொருந்தி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ராகம் தான் இந்த ஆபேரி ராகம் அப்படின்னு சொல்றது. ஒரு சாந்தமான மனநிலைக்கு வேண்டுமானாலும் சரி, இல்ல சந்தோஷமா உற்சாகமா பாடணுமா அப்படியா இருந்தாலும் சரி, நம்ம ரொம்ப ஒரு காருண்ய ரசத்தோட பாடணுமா அப்படியே இருக்கலாம், சோக பாவத்தோட பாடணுமா அப்பையும் இந்த ராகத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ராகம் கரஹர பிரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனக ராகம், தாய் ராகமானதுல இருந்து வந்த ஜன்யம் தான் இந்த ஆபேரி அப்படிங்கிறது. இப்போ ஜன்ய ராகங்கள்லயே ரெண்டு விதம் உண்டு. உபாங்க ராகம் அப்படின்னு ஒண்ணு உண்டு, பாஷாங்க ராகம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. இந்த உபாங்க ராகம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா தாய் ராகத்துல என்னென்ன ஸ்வரங்கள் இருக்கோ அதை மட்டுமே எடுத்துக்க கூடியது உபாங்க ராகங்கள். பாஷாங்க ராகங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா அந்யஸ்வரம்னு ஒன்னு எடுத்துக்கும். அதாவது அந்த தாய் ராகத்துல இருக்கிற ஸ்வரத்தை தவிர தனியா வேற ஒரு ஸ்வரத்தை எடுத்துக்கும், அந்யமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்வரத்தை எடுத்துக்கும். அப்படி ஒரு பாஷாங்க ராகம் தான் இந்த ஆபேரி அப்படின்னு சொல்றது. இதனுடைய ஸ்வரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா
ஔடவ சம்பூர்ண ராகம் அப்படின்னு பேரு. ஔடவம்னா அஞ்சு, போகும்பொழுது வெறும் அஞ்சே அஞ்சு ஸ்வரம் தான். ச க மா ப நீ அப்படிங்கிற அஞ்சு ஸ்வரம் போகும்பொழுது, வரும்பொழுது சம்பூர்ணமா ஏழு ஸ்வரமும் வருது. ச நீ தா ப மாகரி அப்படின்னு ஏழு ஸ்வரமும் வருது. அதனால இதுக்கு பேரு ஔடவ சம்பூர்ண ராகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆவேரி ராகத்துக்கு ஹிந்துஸ்தான் ஈக்குவலண்ட் அப்படின்னு பார்த்தா பீம்பிளாசி அப்படிங்கிற ராகம் சொல்றது உண்டு. அதே போல தேவகாந்தாரம் அப்படின்னு சொல்றது உண்டு, கர்நாடக தேவகாந்தாரி அப்படின்னு சொல்றது உண்டு. ரொம்ப ரொம்ப பிரசித்தியான ஒரு ராகம் நம்ம பார்த்த கீர்த்தனை சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமியோட கீர்த்தனை. நகுமோமு கீர்த்தனைய வந்து பாடாதவர்கள் யாருமே இருக்க முடியாது, கேட்காதவர்களும் யாரும் இருக்க முடியாது. ரொம்ப ரொம்ப பாப்புலர் இந்த ஆபேரி ராகம் அப்படின்னு எடுத்தா நீங்க கூகுள்ல கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம், பாப்புலர் கம்போசிஷன்ஸ் ஆபேரியில அப்படின்னு சர்ச் பண்ணா முதல்ல வந்து நிக்கக்கூடியது இந்த நகுமோமு அப்படிங்கிற கீர்த்தனை தான். ரொம்ப அதி பிரசித்தி பெற்ற ஒரு கீர்த்தனை, ஸ்ரீ ராமபிரானுடைய பெருமையை சொல்லக்கூடியது. இது சொல்லும் பொழுது இந்த ஜகத்தில் பரமாத்மான்னு ஒன்ன தவிர வேற யார சொல்ல முடியும், ஜகமேலே பரமாத்மா அப்படின்னு வரும். ஜகமேலே பரமாத்மா எவரி தோரலிடு அப்படின்னு வரும். ஒன்ன விட்டா இந்த ஜகத்துல பரமாத்மாவாக யார் இருக்க முடியும், உலகத்தை ரட்சிக்கக்கூடிய தெய்வமே நீதானேன்னு பக்தி ரசம் பொங்க இருக்கக்கூடிய கீர்த்தனை இந்த நகுமோமு. இந்த ஆபேரி ராகம் திரை இசைக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம்னு சொல்லலாம். ஏன்னா அத்தனை கம்போசிஷன்ஸ் இருக்கு, அவ்வளவு திரை இசை பாடல்கள் இந்த ஆபேரி ராகத்துல பழைய காலத்துல ஆரம்பிச்சு இப்ப சமீபத்துல ட்ரெண்ட்ல இருக்கிற சாங்ஸ் வரைக்கும் எல்லாத்துலயுமே இந்த ஆபேரி ராகம் அதிகமா நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அதுல முதல்ல ஆபேரின்னு சொன்ன உடனேவே முன்னாடி வந்து நிக்கக்கூடிய பாட்டு திரு சுப்பையா நாயுடு அவர்கள் கொஞ்சம் சலுகைங்கிற படத்துக்காக கம்போஸ் பண்ணினது. ஜானகி அம்மாவுக்கு ஒரு பெரிய பிரேக் கொடுத்த பாட்டு அப்படின்னு சொல்லலாம். சிங்காரவேலனே தேவா அருள் சிங்காரவேலனே தேவா அருள் சீராடும் மார்போடு வா சிங்காரவேலனே தேவா செந்தூரில் நின்றாடும் தேவா முல்லை சிரிப்போடும் முகத்தோடு நீ வா அருள் சிங்கார வேலனே தேவா. இதுல ஆச்சரியம் என்னன்னு பார்த்தா ஜானகி அம்மாவுடைய ஓக்கல் இந்த பக்கம் ஒரு மகா வித்வான் காரைக்குறிச்சி திரு அருணாச்சலம் அவர்களுடைய நாதஸ்வரம். நாதஸ்வரமும் வாய்ப்பாட்டும் ஒன்னா வரக்கூடிய அற்புதமான இந்த பாட்டு ஆபேரி ராகத்துல அமைஞ்சிருக்கு. இன்னும் என்னென்ன கீர்த்தனங்கள் இருக்கு, எத்தனை திரை இசை பாடல்கள் இருக்கு பார்ப்போம் வரும் பகுதியில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுசித்ரா. நன்றி, வணக்கம். மார்னிங் கேஃபேல அடுத்தது பார்க்கக்கூடிய செக்மெண்ட்ல டாக்டர் லைன் கே ராம் சாஸ்திரம் பத்தி எல்லாம் நம்ம மக்களுக்கு சொல்ல வந்திருக்காரு. வாங்க பார்க்கலாம் ஆஸ்ட்ரோ 360. புதுமையை பெருமையாக நேசிக்க தெரிந்த புது யுகம் நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம மார்னிங் கபே நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சந்தேகத்துக்கு இடமில்லாத மிகப்பெரிய சம்பவங்களையும் மிகப்பெரிய நிகழ்வுகளையும் சந்தோஷமான தெளிவான உறுதியான தகவல்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாஸ்திரம். திருமணம் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரு மனம் இணையக்கூடிய ஒரு திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நிறைய பேருக்கு திருமணம் நடக்குது, இன்னும் நிறைய பேருக்கு காலம் கடந்து திருமணம் நடக்குது, இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சில பேருக்கு திருமணம் அப்படிங்கிறது ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடக்குது அப்படிங்கிறது உலகம் அறிந்த உண்மையான விஷயம். நன்மையான திருமணத்தில் உண்மையான வாழ்க்கை வாழ முடியாத நிறைய பாக்கியவான்களும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. உண்மையே இல்லாமல் இருந்தால் கூட அடுத்தவங்களுக்காக சமூகத்துக்காக ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய குடும்பங்கள்
குடும்பங்கள் நிறைய இருந்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட அந்த திருமண விஷயத்துல நமது சான்றோர்கள், நமது முன்னோர்கள், பெரியவங்க, சாஸ்திரம் இதுவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கருத்துக்களை, நிறைய நன்மைகளை நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க, நிறைய தத்துவங்களையும் கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட தத்துவங்கள் இருக்கக்கூடிய அந்த புராண காலங்களில் அந்த தத்துவம் நிறைந்த இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் பொய் சொல்லியாவது திருமணம் பண்ணி வை, அதாவது ஆயிரம் பொய் சொல்லியாவது திருமணம் பண்ணி வைக்கணும், ஒரு திருமணத்தை பண்ணு அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் எதனால் சொல்லியிருக்குது அப்படிங்கிறது. சாஸ்திரம் பொய் சொல்லாது ஒன்று, அதே சமயத்தில் சாஸ்திரம் எதனால் பொய்யை சொல்ல சொல்லி சொல்லியிருக்குது அப்படின்னு இருக்கும் பொழுது நமக்கு தேவையில்லாத ஒரு சந்தேகம் அல்லது ஒரு சிறு நெருடல் இருக்கும் இல்லையா, அந்த நெருடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக தீர்த்து வைக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் நம்மளுடைய மார்னிங் கபே நிகழ்ச்சி. மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிற பாக்கியவான்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், அதாவது ஆயிரம் பொய் சொல்லியாவது ஒரு திருமணம் பண்ண சொல்லி சாஸ்திரம் எதனால சொல்லியிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல, அதாவது அவசரப்பட வேண்டாம், சாஸ்திரம் பொய் சொல்லி சொல்ல கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு புரிய வைக்கவும் பதிய வைக்கவும் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆயிரம் பொய் சொல்லியாவது திருமணம் பண்ணுங்கிற வார்த்தை எந்த மாதிரியான வாழ்க்கையில வந்து வழக்கமா வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்துல அங்கொன்றும் இங்கொன்றும் கிராமங்கள் இருந்துட்டு இருக்குது. அந்த கிராமத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணு, அதாவது ருதுவாகி திருமணத்துக்கு தயாரான ஒரு பக்குவத்துக்கு வரும் பொழுது அந்த பொண்ணை பத்தி பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய அந்த கிராமத்துல வந்து எடுத்து சொல்லணும், இந்த மாதிரியான இன்னாருடைய பெண், இன்னாருடைய அதாவது மகள் இந்த மாதிரியான ஒரு திருமண சம்பந்தப்பட்ட வயசுக்கு ரெடியா இருந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து பக்கத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய மணமகன் வீட்டுக்கு தெரியப்படுத்தணும். அப்போ அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள்ல அந்த குடும்பத்துல முதல்ல வந்து இளைஞருக்கு பிடிக்கணும், அடுத்து அவங்க அம்மா அப்பாவுக்கு பிடிக்கணும். நம்ம நல்லா நினைச்சு பாருங்க, அதாவது பையனுக்கு பிடிக்கும், ஒரு சில வீடுகளில் அம்மா அப்பாவுக்கு பிடிக்கும், இன்னும் ஒரு சில வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பங்காளின்னு சொல்லக்கூடிய உறவுகள் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த உறவு மரபை மீறி பேசி இந்த திருமணத்தை கெடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது இந்த கடிகாலத்தில் அதிகமாக நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம். அந்த மாதிரியான அத்தை, மாமா, மச்சான், சித்தப்பா, பெரியப்பா இத்தனை பேர்த்துக்கிட்ட சம்மதம் வாங்கணும், அத்தனை பேர்த்துக்கு அந்த பொண்ணை பிடிக்கணும். திருமணம் அப்படிங்கிறது ஒருத்தர் தான், ஆனால் அந்த பொண்ணை வந்து ஏத்துக்கிறதுக்கு பல உறவுகள் இருந்துகிட்டு இருக்கும். அந்த பல்வேறு விதமான உறவுகிட்ட மரபை மீறாம இந்த பொண்ணை பத்தி எடுத்து சொல்லணும், இந்த மாதிரி நல்ல பொண்ணு, சுறுசுறுப்பா இருந்துகிட்டு இருக்கும், வேலைக்கு தயங்காது, சிக்கனமாக, அதாவது தண்ணீரை பணம் மட்டும் இல்லைங்க தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தினாலே அந்த குடும்பம் மிகப்பெரிய நன்மையோடு வாழ்ந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது இந்த கலிகாலத்திலும் உண்மையான விஷயம். அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணை பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணு நல்ல பொண்ணா, சிக்கனமான பொண்ணா, திட்டமான பொண்ணா அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, அதாவது சேத்துல, சகதியில், பாதையில் நடந்து போய், செம்மண்ணில் நடந்து போய் அந்த பொண்ணை பார்க்கும் பொழுது அந்த பொண்ணுகிட்ட ஒரு சொம்பு தண்ணி கேட்பாங்க. அப்போ அந்த ஒரு சொம்பு தண்ணி கொடுத்து அந்த பொண்ணு பாதம் கழுவி சொன்னோம் அப்படின்னா அந்த ஒரு சொம்பு தண்ணியிலேயே தன்னுடைய பாதத்தை, அதாவது கணவருடைய பாதத்தை வந்து ஒரு சொம்பு தண்ணியிலேயே இரண்டு பாதங்களையும் கழுவி விட்டுரும் சுத்தமாகவே. அப்படி சுத்தமாக கழுவிச்சுன்னு வைங்களே அந்த பொண்ணு திட்டமாக வாழ்ந்து காட்டும். சட்டத்தால் திருத்த முடியாத எவ்வளவு விஷயங்களை தன்னுடைய திட்டத்தால் குடும்பத்தை நடத்தி காட்டும் அப்படிங்கிற விஷயத்தை பெரியவங்க அந்த ஒரு சொம்பு தண்ணியில் புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த காலத்தில். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பொண்ணை வந்து ஒரு முறைக்கு இருமுறை சொல்லணும், ஒரே முறை மாமனோ மச்சானோ அல்லது பெண்ணை பெற்றவங்களோ அல்லது அவங்க வீட்டில் பையனை பெற்றவங்களோ ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ அவங்க மனசுக்கு புரியற மாதிரி பக்குவமாகவும் நிதானமாகவும் எடுத்து சொல்லணும், நல்ல பொண்ணு, நல்ல குடும்பம், திட்டமாக இருந்துகிட்டு இருக்கும், நல்ல வேலை செய்யும், கணவரை கடைசி வரைக்கும் கண் கலங்காமல் பொண்ணு பார்த்துக்கும். எப்படி பார்த்துக்கும், கணவர் வந்து கஷ்டமாக வரும் பொழுது அதிர்ஷ்டமான வார்த்தைகளை, ஆறுதலான வார்த்தைகளை பேசணும். இன்றைக்கி நம்ம நிறைய வீட்டில் வந்து ஆறுதலாக நாம் பேசுகிறோமோ இல்லையோ, டிவியில் நிறைய பேசுது, சீரியலுங்கிற பேரில் அபசகுணமாகவும் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அபசகுணம் இல்லாமல் ஆறுதலாக பேசக்கூடிய அந்த பொண்ணை பற்றி பக்கத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய மணமகனுடைய வீட்டாருக்கும் உறவு சம்பந்தப்பட்ட சொந்தக்காரர்களுக்கும் எடுத்து சொல்லணும். எப்போ ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பல முறை, பல முறைக்கு நூறு முறை, நூறு முறைக்கு ஆயிரம் முறையாவது போய் சொல்லி இந்த மாதிரி இந்த பொண்ணு நல்ல பொண்ணு, நல்ல குடும்பங்கிறத எடுத்து சொல்லி அந்த பெண்ணுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா ஆயிரம் முறை, அதாவது ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பல முறை, பல முறைக்கு நூறு முறை, நூறு முறைக்கு ஆயிரம் முறையாவது போய் சொல்லி அந்த பொண்ணுக்கு திருமணம் பண்ணி வையே அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி வைக்குது. ஆயிரம் முறை போய் சொல்ல வேண்டிய அந்த விஷயத்தை நாம் என்ன பண்ணிடுறோம், ஆயிரம்
அதாவது ஆயிரம் பொய் சொல்லி, ஆயிரம் பொய் சொல்லியாவது நம்ம திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை தன்னுடைய கலிகாலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திக்கிறோம். அதனால எக்காரந்த கொண்டும் சாஸ்திரம் எல்லளவும் பொய் சொல்றது கிடையாதுங்க. நாம தான் நினச்சுக்கிறோம் சாஸ்திரம் தவறாக சொல்லியிருக்குது. அதாவது எந்த அளவுக்கு விஞ்ஞானத்தை மதிக்கிறோமோ அதே அளவு விஞ்ஞானத்தை மதிக்காம வந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கறது வருத்தப்பட வேண்டிய விஷயம். பொருத்தமான வாழ்க்கை வாழ்றமோ இல்லையோ, திருத்தமான வாழ்க்கை வாழ்றதுக்கு சாஸ்திரம் நமக்கு சந்தேகம் இல்லாமல் சங்கோஜப்படாத முறையில நிறைய விஷயங்களை நமக்கு தத்துவமா சொல்லி வச்சிருக்குது. எந்த ஒரு புத்தகமும் சொல்ல முடியாத மிகப்பெரிய தத்துவங்களை நம்முடைய சாஸ்திரம் நமக்கு அந்த காலத்திலேயே எடுத்து சொல்லி வச்சிருக்குது. அதனால திருமணம் அப்படிங்கிற விஷயத்துல மட்டுமல்ல, எந்த ஒரு விஷயத்திலும் சாஸ்திரம் நமக்கு பொய் சொல்ல கிடையாதுங்க. பெரியவங்க சொல்ல முடியாத, மற்றவங்க சொல்ல முடியாத எவ்வளவோ விஷயங்களை சாஸ்திரம் மூலமாக நம்ம தெரிஞ்சிடணும் அப்படின்னு உலகத்துல நீங்கள் மிகப்பெரிய ஞானியாக வாழ்ந்து காட்ட முடியும். உலகத்துல வந்து எந்த மாதிரியான சோதனை வந்தாலும் அந்த சோதனை அப்படிங்கறத வந்து துரத்தி அடிச்சுட்டு சாதனை அப்படிங்கிற மூன்று எழுத்தை அதாவது எட்டி பிடிக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில வந்து வெற்றி கணையை தொட்டு ரசிக்கணும், எட்டி பிடிக்கணும் அப்படின்னா பெரியவங்க சொல்லக்கூடிய வேத வாக்குகளையும் அதே சமயத்தில் சாஸ்திரத்தால் சொல்லப்பட்ட சந்தேகத்துக்கு இடமில்லாத ஒரு சில நிகழ்வுகளையும் நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மனுஷ வாழ்க்கையில மிகப்பெரிய தைரியமாக, அதாவது ஒண்ணுக்குமே ஆகாத மனுஷால் கூட முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிறது நம்முடைய சாஸ்திரம் நமக்கு தெளிவாகவே சொல்லி வச்சிருக்குது. அதனால மண்ணில் பிறந்த யாருமே இந்த உலகத்தில் ஒண்ணுக்குமே ஆகாம இருந்தால் கூட முன்னுக்கு வந்து காட்டக்கூடிய மாபெரும் தகுதி, மிகுதியாக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த சாஸ்திரத்துக்கு இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை, எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை. அதனால உலகத்தில் வந்து எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கும், கெட்ட விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கும். சாதாரணமாகவே நாம் நாலு இளநீர் கடையை தாண்டி ஒரு தவறான கடைக்கு போகக்கூடிய சூழ்நிலை இயற்கையாகவே இருந்துகிட்டு இருக்கும். அந்த தவறான பாதையிலிருந்து உங்களை தட்டி கட்டி காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் சாஸ்திரத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம். என்னுடைய நெஞ்சுக்கினிய நேயர்களே, பெத்தவங்களோ மற்றவங்களோ ஒரு புத்தகமோ அல்லது தத்துவமோ சொல்ல முடியாத, கொடுக்க முடியாத ஆறுதலை ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயம் உங்களுடைய ஆயுள் முழுவதும் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். மார்னிங் கேஃபேல அடுத்த பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா அறிவோம் ஆரோக்கியம். அறிவோம் ஆரோக்கியம்ல மூலிகை மருத்துவர் தங்கதுரை இன்னைக்கும் நம்மளுக்கு டெய்லி சாப்பிடக்கூடிய ஃபுட்ஸ்ல இருக்க பெனிஃபிட்ஸ் பத்தி தான் சொல்ல வந்திருக்காரு. இன்னைக்கு நம்மளுடைய பாரம்பரிய உணவு பத்தி என்ன பேச போறாரு அப்படின்னு பாக்கலாம். அறிவோம் ஆரோக்கியம். ஓம் அகத்தீசாய நம. நேர்களுக்கு வணக்கம். இது அறிவோம் ஆரோக்கியம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நமது முன்னோர்கள் அவர்களுடைய அனுபவத்தில் பயன்படுத்தி வந்த ஆயுள் வளர்க்கக்கூடிய, ஆரோக்கியம் வளர்க்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் குறித்து அன்றாடம் நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். இந்நாள் நிகழ்ச்சியிலும் நம்முடைய ஆரோக்கியத்தை வளர்க்கக்கூடிய ஒரு பழக்கம், அதை பற்றி தெரிந்து கொள்வோம். சித்தர் தேரையர் அவர்களுடைய பாடல், உண்பது இரு பொழுதொழிய மூன்று பொழுது உண்ணோம், இரவொழிய பகல் உறக்கம் செய்யோம், மண் பரவு கிழங்கு வகைகளில் கருணை இன்றி புசியோம், வாழை இளம் பிஞ்சொழிய கனி அருந்தல் செய்யோம், பெரும் தாகம் எடுத்திடனும் பெயர்த்து நீர் அருந்தோம், பெண் கடமை திங்களுக்கோர் நாளன்றி மறுவோம், வாழை இளம் பிஞ்சொலிய கனி இருந்தல் செய்யும். உணவு முறைகளிலே அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் வாழை இளம் பிஞ்சு மிக நன்று என்று சொல்லுகிறார். பெரும் தாகம் எடுத்திடனும் பெயர்த்து நீர் அருந்தோம், உணவுக்கு இடையிடையே நீர் பருகுதல் கூடாது. அவ்வாறு பருகக்கூடிய நேரத்தில் அது நமக்கு செரிமானத்திற்கு தடையாக அமையும். ஆகவே உணவு உண்டு முடித்த பிறகு இதமான ஒரு வெந்நீரை குடிக்கக்கூடிய நேரத்தில் அது ஒரு முறையான செரிமானமாக இருக்கும் என்பது இந்த பாடல் வரிகளினுடைய பொருளாகும். மண்பரவு கிழங்குகளில் கருணை என்று பொசியும், கருணை கிழங்கை தவிர மற்ற கிழங்குகள் வாதரோகத்தை அதிகரிக்கும் என்பதனால் இந்த கருணை கிழங்கை சாப்பிடலாம், மற்ற கிழங்குகளை அளவாக குறைவாக குறைத்து சாப்பிட உணர்த்தினார்கள்.
அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அதிகாலை நேரத்துல எழுந்தரித்து குறிப்பாக கோழி கூப்பிடுற நேரம்னு சொல்லுவாங்க. அதிகாலை நேரத்துல அந்த கோழி கூப்பிடுற நேரம்னு சொல்லக்கூடிய நேரத்துல பல் துளக்கி நீர் ஆகாரம் நீசத்தண்ணி என்று சொல்லக்கூடிய அந்த நீர் ஆகாரத்தை பருகக்கூடிய வழக்கம் இருந்தது. முதல் நாள் இரவுல சாப்பாடு மிச்சமாயிருக்கும், அதுல தண்ணியை ஊத்த வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி காலை நேரத்துல பருகிறது. இன்றைக்குதான் நம்ம காஃபி டீன்னு நிறைய பானங்களுக்கு மாறிட்டோம். இருந்த நேரத்திலும் அதிகாலையில் அவர்கள் அன்றாடம் பருகிய ஒரு பானம் என்றால் அந்த நீர் ஆகாரம். விஞ்ஞான தத்துவத்தின் அடிப்படையில் என்ன நடக்கிறது, அந்த நீர் ஆகாரத்தில் என்ன இருக்கிறது என்று பார்த்தால், ஒரு நொதித்தல் தன்மை ஏற்பட்டு ஒரு பாக்டீரியா லாக்டோபேசிலஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பாக்டீரியா அங்கே உருவாகி அந்த நீரை பருகக்கூடிய நேரத்தில் செரிமானத்திற்கு ஆதாரமான உமிழ் நீரானது நமக்கு அங்கே சுரக்கிறது. நமது முன்னோர்கள் எதையுமே மூடப்பழக்கமாக சொல்லவில்லையா, எல்லாமே அறிவு சார்ந்த விஷயம். அதை நாம் தெரிந்து பயன்படுத்தினால் இன்றைக்கும் நல்ல ஆரோக்கியம் நம்மால் வளர்க்க முடியும். அதே நேரத்தில் காலை உணவு என்ற இடத்திலே ஒரு நாளை 5 சாமமாக பிரித்தார்கள். 6 மணியிலிருந்து 8:24 ஒரு ஜாமம், 8:24 10:48 இரண்டாம் ஜாமம், 10:48 1:12 மூன்றாம் ஜாமம், 1:12 3:36 ஜாமம், 3:36 6 மணிக்கு இடைப்பட்ட அந்த காலம் 5ஆம் ஜாமம். அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் சாமத்திலே உணவு சாப்பிட்டாங்க, காலை உணவு. அது நீர் ஆகாரமோ அல்லது நீராவில் வைக்கப்பட்ட உணவு, தானியங்கள், பழங்கள், இப்படி ஆர்கானிக்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வேக வைக்கப்படாத உணவு மிக மிக சிறந்ததாக இருக்கிறது. வேக வைத்தால் நான் ஆர்கானிக், வேக வைக்கவில்லை என்றால் அது ஆர்கானிக். அந்த வகையில் அல்லது வேக வைத்த உணவு என்றாலும் கூட நீராவியிலே வேக வைத்த உணவு, காலை உணவு ஒவ்வொருவருக்கும் கட்டாயம். காலையிலலாம் நான் சாப்பிட்ற வழக்கமே இல்லை, மத்தியானம் தான் சாப்பிடுவேன், அது சரியான ஒரு ஆரோக்கியம் தரக்கூடிய பழக்கமாக நிச்சயமாக இருக்காது. ஆகவே காலை உணவு முதல் சாமத்திலே இருக்கும் என்றால் எந்த அளவிற்கு பசி இருக்கிறதோ அந்த அளவிற்கு உணவு போதுமானது. தீ அளவின்றி தெரியாம் பெரிதுண்ணின் நோய் அளவின்றி படும். ஐயன் திருவள்ளுவரும் அவருடைய குரலில் மருந்துங்கிற அதிகாரத்தில் இவ்வாறு சொல்றார், நமக்கு எவ்வளோ பசி இருக்குதோ அந்த அளவுக்கு மட்டும்தான் சாப்பிடணும். ருசி இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம அதிகமாக சாப்பிடக்கூடிய நேரத்தில் நமக்கு செரிமானத்திற்கான ஒரு பிரச்சனை நிச்சயமாக அங்கே ஏற்படும். அதே நேரத்தில் சாப்பிடக்கூடிய உணவு நமக்கு ஏற்புடையதா, மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடில்லை உயிருக்கு. எந்த உணவு நமக்கு ஏற்கும் ஏற்புடையதாக இருக்கும் தெரிஞ்சு அதை சாப்பிடணும், இந்த உணவு வேண்டாம்னு சொல்லிடணும். அப்படி மாதிரி நாம் செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய ஆரோக்கியம் நல்ல விதமாக இருக்கும் என்பது சித்தர்களுடைய அனுபவ உண்மை. ஆகவே காலையில் முதல் சாமத்திலே உணவு, மத்தியான நேரத்தில் 12 மணிக்கு மேற்பட்டு அந்த 1:12 முதல் 2 மணிக்கு இடைப்பட்ட காலத்திலே பசி இருந்தால் மட்டுமே உணவு. டைம் ஆயிடுச்சு நான் சாப்பிட்டுக்கலாமா, நிச்சயமா இல்லை. பசி எடுத்தால்தான் பசித்து புசி அப்படின்னு சொன்னாங்க. பசி இருக்கும் என்றால் உணவு சாப்பிடலாம். இரவு நேரத்தில் 6 மணியிலிருந்து 8 மணிக்கு உட்பட்ட அந்த காலம் இரவு நேரத்தில் முதல் சாமத்தில். ஆனால் இன்னைக்கு நாம் என்ன பண்ணுறோம், இதிலெல்லாம் முற்றிலும் முரண்பாடு. ராத்திரியெல்லாம் கொத்து புரோட்டா அதிகமாக சாப்பிட்ற நிறைய பேர் வழக்கமாக வச்சுருப்பாங்க. ஆம்லெட், ஆஃப் ஆயில், ஃபுல் ஆயில் கலக்கி இப்படி நிறைய வெரைட்டியான உணவு வகைகள். அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் இந்த இடுப்பினுடைய சுற்றளவு பெருத்து கொண்டே போகும். போன தீபாவளிக்கு 36, இந்த தீபாவளிக்கு 38, அடுத்த தீபாவளிக்கு 40. எப்படி இந்த உடல் பருமன் அதிகரித்து கொண்டே போவதற்கு என்ன அடிப்படையான காரணம், நம்முடைய உணவு. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் உணவு சாப்பிடும்போது சுக ஆசனம்னு சொல்லக்கூடிய சம்மணம் விட்டு கீழே அமர்ந்து சாப்பிட்டாங்க. எத்தனை பேர் இன்றைக்கு நாம் அப்படி செய்கிறோம், நாம் உணவு சாப்பிடக்கூடிய நேரத்தில் சம்மணம் விட்டு சாப்பிடக்கூடிய நேரத்தில் நல்ல ஒரு செரிமானம் ஏற்படும். சாப்பிடும்போது பேசாத, சாப்பிடும்போது சிரிக்காத, சாப்பாட்டில் கவனம். நம்ம முன்னோர்கள் சொன்னாங்களே, ஆனால் இன்றைக்கு நம்ம தொலைக்காட்சியும் செல்ஃபோன்லேயும் மூழ்கிக்கிட்டே தானே அந்த உணவை சாப்பிட்றோம். இதனால் நிச்சயமாக
செரிமானத்திற்கு தடை ஏற்பட்டு ஆரோக்கிய குறைபாடு தான் மேம்படுமே ஒழிய ஆரோக்கியம் நிச்சயமாக கிடைக்காது. ஆகவே உணவு சாப்பிடக்கூடிய நேரத்தில் தொலைக்காட்சி ஆஃப் பண்ணணும், செல்போன் ஆஃப் பண்ணணும், அதில் கவனம் வச்சுட்டு உணவு சாப்பிட்டா நமக்கு நல்ல ஆரோக்கியம் நிச்சயமாக கிடைக்காது. ஆகவே இந்த பழக்கங்களை ஒவ்வொருவரும் கட்டாயமாக்கிக்கிட்டால் நம்முடைய எதிர்காலம் நல்ல ஒரு ஆரோக்கியமானதாக நிச்சயமாக இருக்கும். நாம் தான் அதை பண்ணலை, நம்முடைய சந்ததிகளாகவும் அதை பண்ண வைப்போம். இது போன்ற பல தகவல்களை நாம் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தெரிந்து கொள்வோம். இது அறிவோம் ஆரோக்கியம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தர்ஷிகா, நம்மளுடைய ஷோவுடைய இந்த பகுதியில வந்து நம்மளுடைய லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா ஆகுறதுக்கான நிறைய மோட்டிவேஷனல் டிப்ஸ் எல்லாம் நம்ம பாத்துட்டு இருக்கோம்ல. கண்டிப்பா, அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அப்படிப்பட்ட ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்க வராரு நம்மளோட மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் பிரசன்ன வெங்கடேஷன். வாங்க பாக்கலாம் வெற்றி நிச்சயம். வணக்கம். இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போற விஷயம் வந்து ரேஸ் அப்படிங்கிற ஒரு பந்தயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். பந்தயம் அப்படின்னோடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, பைக் ரேஸ், கார் ரேஸ் வச்சு போலீஸ்ல மாட்டிக்கிற அந்த இளைஞர்களை டக்குன்னு ஞாபகம் வரும். நல்லா யோசிச்சு பாருங்கள், இங்கிருந்தே நம்மளுடைய கருத்து ஆரம்பிக்குது. ஒரு வாகனத்துல போக்குவரத்து தகுதி கட்டுப்பாடுகளையும் மீறி நாம போகும் பொழுது ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை நிப்பாட்ட வேண்டியதாக இருக்குது. அதே ஒரு மனிதர் வந்து நம்மளை நிப்பாட்டிட்டார் அப்படின்னா செய்கொலி சேதாரம் இல்லை, உயிரில்லாத ஒரு பொருளோ இல்லை அந்த மனிதரோ விபத்துங்கிற ஒரு விஷயம் மூலமாகவோ நம்மளை நிப்பாட்டிட்டாருன்னா மிகப்பெரிய ஆபத்தில் நம்ம மாட்டிக்கிறோம். இந்த ஒரு கான்செப்டை நம்ம வாழ்க்கைக்கும் பொருத்தி பார்க்கலாம். மித் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இந்த டைமை பொறுத்தளவில் ஒரு மித்து, நான் வந்து குறுகிய நேரத்திற்குள் நிறைய வேலையை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு மாயை அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒரு ஒரு விஷயமும் அது செய்வதற்கு, அது தயாராகுவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தை எடுத்துக்கணும். அது ஒரு மனித குழந்தை பிறக்கணும்னா 10 மாதம் அது வந்து தாயினுடைய கருவறையில் இருக்கணும், அப்போ தான் அது குழந்தையாக வரும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி மாயைகளில் ஒன்று தான் போட்டி, பந்தயம், வெற்றி அப்படிங்கிறது வந்து சம்பந்தம் உடையது, ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதுன்னு நினைக்கிறோம். எனக்கு எல்லையே இல்லை அப்படின்னு நினைக்கிறது ஒரு மாயை. ஒவ்வொரு படைப்பிற்கும், இறைவனுடைய படைப்பிற்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது, ஒரு எல்லை இருக்குது. ஸோ நாமளாக ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு அதை அடையணும்னு கடினமாக உழைச்சி முயற்சி செய்து அதை அடையும் பொழுது அது வந்து பந்தயம் கிடையாது, அது முயற்சி. பந்தயம்ங்கிறது மற்ற ஒருவரோட நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டு அவங்க போகிற ஸ்பீடில் நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறது தான் பந்தயம். இந்த பந்தயம் வந்து நமக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியை கொடுக்குமா, வெற்றியை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. என்ன விளைவு ஏற்படுத்தும் அப்படின்னா, ஒரு பந்தயத்தில் நம்ம போய் நம்முடைய தகுதியை மீறி அல்லது கட்டுப்பாடுகளை மீறி நாம் வந்து ஒரு விஷயத்தில் இன்னொருத்தரை முந்தணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்யும் பொழுது ரெண்டு நடக்கும். ஒன்று, அப்படி ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நமக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த சந்தோஷமானது பிறர் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் தானே ஒழிய அது ஒரு நல்ல சந்தோஷமா, உண்மையான சந்தோஷமா அப்படின்னு பார்க்க முடியாது, அப்படின்னு நம்ம கருத முடியாது. நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற அந்த அளவுகோல் வந்து பிறருடைய தோல்வியில் துவங்குகிறது அப்படின்னா, சப்போஸ் நான் அவரை ஜெயிக்க முடியலன்னா நம்மளுடைய மைண்ட் ரெண்டாவது ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கும். என்ன ஆப்ஷன்னா, அவருடைய தோல்வி தான் என்னுடைய வெற்றி. அப்போ இந்த ரேஸில் வந்து நமக்கு ஏற்படக்கூடியது உளவியல் ரீதியான பாதிப்புகள். நம்முடைய திறமையை நாம் வெளிக்கொண்டு வரணும்னா அதுக்கு சரியான வழிமுறை என்னென்னா, நாம் ஒரு இலக்கை தேர்ந்தெடுத்து அந்த இலக்கை நாம் அடையணும்னு முடிவு பண்ணி அதற்கு போதிய உழைப்பையும் காலத்தையும் கொடுத்து அதை நோக்கி முன்னேறுறது சரியான முன்னேற்றம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பயிற்சியில் பயிற்சி வகுப்பு எடுக்கிறதுக்காக போகும்பொழுது கேட்பேன், உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்பேன். எல்லாரும் குவாலிஃபிகேஷன் சொல்லுவாங்க. நீங்கள் வேலைக்கு சேரும்போது உங்கள் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு வேலைக்கு சேரும்போது என்ன கல்வி தகுதி இருந்ததோ அதே கல்வி தகுதி தான் 15 வருஷம் கழித்து, 20 வருஷம் கழித்து, ஏன் வாழ்க்கை முழுவதுமே இருக்குது. ஒரு சிலர் தான் என்ன பண்ணுறாங்க, வேலை சேர்ந்ததுக்கப்புறமும் படிக்கிறாங்க, படித்து அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய நிலையை மாற்றிக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் செட்டில் ஆகிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற இளைஞர்களை நான் உண்மையிலேயே ஆச்சரியப்படுறேன், பாராட்டுறேன். பாதி பேருக்கு மேலே வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் தங்களுடைய கல்வி தகுதியை உயர்த்தி இருக்கிறாங்க. இது வந்து ரேஸ் கிடையாது, இது வந்து
நீங்க வந்து போற பயணம், வாழ்க்கை வெற்றி பயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஒரு செருப்பு வாங்குறோம் என்னன்னா என்ன பண்ணுவோம்னா, 100 ரூபாய்க்கு வாங்குறோம்னு வச்சுங்க, 100 ரூபாய்க்கு தான் வாங்கணும்னு சொல்லி 2 நாள்ல தூக்கி போட்டுற மாட்டோம். 500 ரூபாய் கொடுத்து வாங்குறோன்றதுனால 1 மாசத்துல தூக்கி போட்டுற மாட்டோம். அது கடைசி வரைக்கும் அது எவ்வளவு நாளைக்கு அது நமக்கு வருமோ அல்லது உழைக்குமோ அது வரைக்கும் அந்த செருப்பை போடுறோம். ஒரு சட்டை வாங்குறோம், என்ன பண்றோம், 6 மாசத்துக்கு அப்புறம் ஒரு சட்டையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம தூக்கி போடுறது இல்லை. அந்த சட்டையோட நிறம் மங்காத வகையில, அந்த சட்டையோட தையல் கிழியாத வரையிலையும் அதை நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா. ஒரு சாதாரண செருப்பையே அதனுடைய முழு தகுதிக்கு நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது, இறைவன் கொடுத்த இந்த அற்புதமான வாழ்க்கையை நாம ஏன் குறைச்சு உபயோகப்படுத்தணும், முழு தகுதிக்கு உபயோகப்படுத்தலாமே அப்படின்னா ரேஸுக்குள்ள போயிடாதீங்க, அது உங்களுக்கு உளவியல் ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தும். அதுக்கு பதிலாக நீங்க உங்களுக்கான இலக்கை தீர்மானிச்சு ஒரு இடத்துக்கு போயிருங்க. அந்த இடத்துக்கு போற வரைக்கும் தெரியாது அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு சொல்லி. இப்பவே நீங்க வந்து, நான் வந்து உலகத்தின் தலை சிறந்த தொழிலதிபர் ஆகணும், பெரிய விஞ்ஞானி ஆகணும் ஆசை இருக்கட்டும், முதல் அதற்கான முதல் படிக்கு போனதுக்கு அப்புறம் தான் என்ன இருக்குன்னே தெரிய வரும். சாலையில பயணிக்கிற மாதிரி தான், ஒரு சாலை முடிகிற மாதிரி இருக்கும், அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் வளைவு இருக்கும், அதுக்கப்புறம் அங்க போனாதான் என்னன்ற தெரியும், என்ன இருக்குன்றதே நமக்கு தெரியும். நம்முடைய பயணம் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் நாம் எடுத்து வைக்கும் முதல் அடியிலிருந்து தான் துவங்குகிறது என்றாலும், இப்படி ஒருவர் அடியாக எடுத்து வைத்து கொண்டு செல்ல செல்ல தான் எப்படிப்பட்ட நீண்ட பயணமும் ஒரு முழுமை அடைகிறது. ஸோ நம்ம வாழ்க்கையை நம்ம முழுசாக பயன்படுத்தணும், நம்முடைய உடல், நம்முடைய அறிவு, நம்முடைய திறன், இதை முழுசாக பயன்படுத்தணும். எவ்வளவு மேக்சிமம் முடியுமோ அவ்வளோ மேக்சிமம் பயன்படுத்தினா தான் அவ்வளோ வெற்றி கிடைக்கும். அதே சமயத்தில் பிறருடைய நம்மளை ஒப்பிட்டுக்கிட்டு நாம் அந்த ஒரு போட்டி, அந்த பந்தயத்துக்குள்ளே இறங்கி நாம நம்முடைய வாழ்க்கையை தொலைச்சிட வேண்டாம் அப்படிங்கிறது தான் இன்றைய கருத்து. நன்றி. இன்னைக்கு மார்னிங் கேஃபேல அடுத்த பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்லி டே டு டே லைஃப்ல வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்கின் டிசீஸ் வந்து இருக்கும். சோ டாக்டர் கிட்ட டெய்லி நமக்கு போறதுக்கு வந்து டைமும் இருக்காது. சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா டாக்டர் ஜெயக்குமார் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்கின் டிசீஸ் பத்தி ரொம்பவே விரிவா சொல்ல வந்திருக்காரு. சோ இப்ப இருக்கிற பொல்யூட்டட் என்விரான்மெண்ட்ல நம்மளுடைய ஸ்கின்னை நம்ம எப்படி பாத்துக்கணும், ஸ்கின்ல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் டாக்டர் ஜெயக்குமார் டீடைல்டா சொல்ல போறாங்க. சோ வாங்க பாக்கலாம் ஹெல்தி டிப்ஸ். வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு வந்து ஸ்கின் டிசீஸில் முக்கியமாக நிறைய பேர் சமீப காலங்களில் சஃபர் ஆகக்கூடிய ஃபங்கல் எக்ஸிமா அப்படிங்கிறது ஒன்று பார்க்கணும், அதாவது பூஞ்சான். இது வந்து நமக்கு வந்து அனதர் டைம் வந்து ரிங்வாம்னு சொல்லலாம், ரிங்வாம், ஃபங்கல் எக்ஸிமா ஆர் ரிங்வாம். இதனால் நிறைய பேர் சஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து லேடிஸ் வந்து இதை வந்து எப்படி டாக்டர்கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வச்சுட்டு, ரொம்ப நாள் க்ரானிக் ஆனதுக்கப்புறம் ஆரம்பத்திலே கவனிக்காமல் ரொம்ப நாள் கழித்து தான் வந்து சொல்கிறாங்க. இதை வந்து சொன்னால் போதும் அந்த லொக்கேஷன் எங்கெங்கே இருக்குது எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அந்த சிம்டம்ஸை வச்சு சரி பண்ணிடலாம். அதனால் தயவுசெய்து டாக்டர்கிட்ட ஒளிமுறை வேண்டி சொல்லிடுங்க. இதில் வந்து ஃபங்கல் எக்ஸிமா வந்து ஏன் வருது அப்படின்னு பார்க்கணும். இப்போ வந்து நமக்கு வந்து நிறையா வாட்டர் கண்டாமினேஷன், சாயில், பேட் சாயிலில் வந்து பசங்க விளையாடுறதுனால நம்ம, அப்புறம் வந்து சில பெட் அனிமல்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறதுனால, வீட்டுக்குள்ளே அங்கங்கே நம்ம ஹேண்டில் பண்ணுறதுனால, அப்புறம் வந்து ஹியூமன் டு ஹியூமன், ஒருத்தருக்கு யாராவது ஒருத்தருக்கு ஃபங்கஸ் இருந்ததுன்னா அவங்ககிட்ட இருந்தே நமக்கு வந்து இந்த த்ரூ காண்டாக்ட்னால வரலாம். அந்த ரெண்டாவது அவங்க யூஸ் பண்ண கிளாத்து, அதை டச் பண்ணாலோ இல்லைன்னா அந்த கிளாத்தை ஒன்றா போட்டு வாஷ் பண்ணுறதுனாலையோ வரலாம். இப்படி இந்த ஃபங்கல்ஸ் வந்து எக்ஸிமா வந்துருச்சுன்னா, ரிங்வாம் வந்துருச்சுன்னா, அது ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி பரவிட்டே இருக்கும். இதை வந்து முறையாக ட்ரீட் பண்ணலன்னா அது வந்து தானாகவே சரியாக வாய்ப்பே இல்லை. ஹோமியோபதி தான் அதுக்கு வந்து பெட்டர் சொல்யூஷன். ஏன்னா நாங்கள் கிளினிக்கில் நிறைய கேஸ் பார்க்குறோம், அதை வந்து ஒரு 3 to 4 months ட்ரீட் பண்ணோம்னா கம்ப்ளீட்டாக எரடிகேட் பண்ணிடலாம். சிலருக்கு வந்து ஆயின்மெண்ட் போடணும் அப்படின்னு கேட்பாங்க. ஆயின்மெண்ட்டு போட்டால் சிலது ரிலீஃப் இருக்கும், ஆனால் க்யூர் கிடைக்காது. அதனால் டெம்பரரி மேனேஜ்மெண்ட் தான் இருக்கும். அதனால் பெர்மனண்ட் க்யூர் வந்து ஒரு இன்டர்னல் மெடிசன்ஸ் எடுத்து அதை க்யூர் பண்ணுறது தான். இந்த ஃபங்கஸ் எக்ஸிமா வந்து அதனுடைய ஷேப் எப்படி வருதுன்னு பார்த்தா ரிங் ஷேப்பில் வரலாம், ஓவரால் பாடிலையும் வரும். அது வந்து டீனியா கார்போரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஜென்ரலைஸாக பாடியிலே வரும், சிலருக்கு வந்து தலையில் மட்டும் வரும், அதுக்கு பேர் டீனியா கேபிட்டிஸ். அப்புறம் டீனியா வெர்சிகோலார், அங்கங்கே பேட்ச் பேட்ச் ரவுண்ட் ரவுண்டாக வரும். இது வந்து டீனியாவில் உள்ள ஒரு வெரைட்டி.
இப்போ டீனியா குரூரிஸ் அப்படின்ட்டு ஒன்று வரும், அது வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும். எப்படின்னா அதனுடைய எட்ஜஸ்ஸே பார்த்தீங்கன்னா ரிட்ஜஸ் கொஞ்சம் டாமினேட்டிங்காக கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது வந்து பரவிக்கிட்டே இருக்கும், அந்த எட்ஜஸ் வந்து விரிஞ்சிக்கிட்டே போகும், ஒவ்வொரு நாளும் ஸ்க்ராச் பண்ண பண்ண அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். மெயினாக வந்து இது வந்து தைஸ் க்ரோயின்ஸ் ஏரியாவில் வரும், வந்துட்டு அது வந்து அப்படியே பரவிக்கிட்டு அந்த தைஸ்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அது வந்து ஷேப் பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் ரெட்டிஷ், ஸ்கின்னை விட தடிப்பாக இருக்கும், இச்சிங் இருக்கும், பேர்னிங் இருக்கும். ஸோ இப்படி சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப வயலண்ட் இச்சிங் இருக்கும். நைட்டில் வந்து எஸ்பெஷலி அன்ட்ரெஸ் பண்ணும்போது, அந்த கிளாத்தை ரிமூவ் பண்ணும்போது, ஒரு ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அடுத்த ட்ரெஸ்ஸை மாற்றும்போது ரொம்ப சொரிஞ்சிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ். ரெண்டாவது ஹாட் வாட்டரில் சிலர் வந்து குளித்தா நல்லாயிருக்கும்பாங்க, சிலர் வந்து கோல்ட் வாட்டரில் குளித்தா நல்லாயிருக்கும்பாங்க, சிலர் வந்து ஐஸ் கியூப் எடுத்து அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும்பாங்க. இப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சிம்டம்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது வந்து இந்த ஃபங்கஸ் எக்ஸிமா வரும்போது அதை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு டயக்னோஸ் பண்ணிவிட்டு அதனுடைய எக்ஸிஸ்டிங் சிம்டம் எங்களுக்கு ஹோமியோபதி டாக்டர்ஸ்க்கு வந்து முக்கியம். நாங்கள் வந்து சிம்டம்ஸ் வச்சு தான் மெடிசன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி செலக்ட் பண்ணி கொடுப்போம். இப்போ எங்கள்கிட்ட வந்து இதுக்கு வந்து குரூப் ஆஃப் ட்ரக்ஸே இருக்குது, உதாரணத்துக்கு ஆர்சனிக், மால்பம், செப்பியா, மெசீரியம், இப்படின்னு நிறைய ட்ரக்ஸ் இருக்குது. அந்த மெசீரியம்ங்கிற ட்ரக்ஸ்லாம் வந்து ஸ்வெட் பார்ட்ஸ். இப்போ வந்து சிலருக்கு வந்து க்ரோயின் சிச்சிங்லாம் வரும், அது வந்து இந்த ஜாக்கிங் அதெல்லாம் போயிட்டு வருவாங்க, ஸ்வெட்டோடு வருவாங்க, ஜிம் போயிட்டு வருவாங்க, ஸ்வெட்டோடு வருவாங்க, அப்போ வந்து இச்சிங் ரொம்ப புடுங்கி எடுக்கும். அந்த மாதிரி வயலண்ட் இச்சிங் ஆஃப்டர் ஸ்வெட் பெர்ஸ்பிரேஷன், அதுக்கு வந்து பெஸ்ட்டு மெடிசன் அது. அந்த ரெட்னஸோடு இருக்கும் ஸ்கின், அலர்ஜிக் மேனிஃபெஸ்டேஷனோடு இருக்கும், இதுக்கு வந்து பெஸ்ட்டு வந்து இதுதான். இது வந்து நம்ம பெர்மனண்ட்டாக க்யூர் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து அடுத்து ஹைஜீனிக் கொஞ்சம் பார்க்கணும். கிளாத் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கணும், காட்டன் ட்ரெஸ் பண்ணிக்கணும். ரொம்ப சம்மர் ஹீட் அதில் இருந்து அந்த ஸ்வெட் ஆகிற மாதிரி கிளாத் போடக்கூடாது, ரொம்ப டைட்டு பேண்ட்ஸ், டைட் இன்னர்வேர் போடக்கூடாது, காட்டன் ட்ரெஸ் போடுறது நல்லது. சில அப்சார்பண்ட் பவுடர்ஸ், இப்போ வந்து ஸ்வெட்டை வந்து உறிஞ்சிக்கிற மாதிரி சில பவுடர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஹைஜீனிக் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ வந்து மேற்கொண்டு வந்து நமக்கு பரவாமல் இருக்கும். ப்ளஸ் இது வந்து நமக்கு அந்த இம்யூனிட்டி லெவல், லோ லெவல் இம்யூனிட்டியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது வந்து ரொம்ப அதிகமாக பரவும். சில மெய்ட்ஸ், ஹவுஸ் மெய்ட்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பரவக்கூடியது, ஏன்னா அவங்க தண்ணியிலலாம் நின்று வேலை செய்வாங்க, உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும், வேர்வையிலே இருப்பாங்க, துணி அடிக்கடி மாற்றாமல் ஒரு பழைய துணியே போட்டுட்டு இருந்துருக்காங்கன்னா அது வந்து கண்டாமினேஷன்ஸ் ஈஸியாக பரவுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ ரெண்டாவது இது வேறு டிசீசஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வேறு க்ரானிக் டிசீசஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிகபிள் டிசீஸ் இல்லாத டயபெட்டிக்லாம் இருக்காங்கன்னா அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட் டு க்யூர், அசோசியேட் வித் டயபெட்டிக்னா அது வந்து புரளாங்காக வாய்ப்பு உண்டு. சில டயட்டிக் மேனேஜ்மெண்ட்டும் இம்பார்ட்டண்ட்டு, இதுக்கு வந்து நிறையா அந்த ஸ்வீட்ஸ் நிறைய எடுத்துக்கூடாது, சீ ஃபுட்டு நிறைய எடுத்துக்கூடாது, இச்சிங் அக்ரவேட் பண்ணக்கூடிய உணவுகளை நம்ம தவிர்க்கணும். பட் ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து சிம்டம்ஸை பேஸ் பண்ணி கொடுத்து இதை வந்து கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ண முடியும். எஸ்பெஷலி தி க்ரோயின்ஸ், ஃபோல்ட் அண்டு இதிலெல்லாம் வரக்கூடிய அந்த ஃபங்கஸ் எக்ஸிமாவுக்கு வந்து நிரந்தரமாக வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ் மூலமாக தான் நமக்கு க்யூராக வாய்ப்பு உண்டு. ஓகே, நம்மளோட ஷோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு மார்னிங் கஃபேல வந்த எல்லா செக்மெண்ட்ஸும் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். கண்டிப்பா இதே மாதிரி ஒரு சூப்பரான செக்மெண்ட் உடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் தாஷிகா அண்ட் ஸ்வதிஷா சைனிங் ஆஃப். இது மார்னிங் கஃபே.